ஐயோ, உங்கள்ட்டெல்லாம் கவனமாக இருக்கணும் போலயே, ரொம்ப டேஞ்சரான ஆளாக இருப்ப போலையப்பா, நீ ரவுடியோடலாம் சாவகாசம் வச்சுருக்க அப்படின்னு சில பேரை பார்த்து நம்ம பயந்து ஒதுங்குவோம்ல. அது மாதிரி கர்நாடகாவினுடைய தலைமகன், காதலி தாய் கண்டெடுத்த புதுமை மகன், 70 வயதுக்கு பிறகும் நடிப்பால் அசத்தி வரக்கூடிய ஜெயிலர் படத்தில் கிழட்டு வேடத்தில் வரக்கூடிய அந்த கிழவன் ரஜினி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் போது வந்து தமிழில் அகராதியில் ஒரு அழகான வார்த்தை தான் கிழவன் அப்படிங்கிறது. ஒரு குழந்தை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எப்படி பயன்படுத்துவோமோ, குழந்தை தோற்றத்தில் நடித்தார் அப்படின்னு, அதே மாதிரி கிழட்டு தோற்றத்தில் நடித்தார் யாரு, ரஜினிகாந்த். ஜெயிலர் படம் வெற்றி அப்படின்னு எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் படம் பார்த்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த படம் ஃபெயிலியர்னு. அந்த ஃபெயிலியரை மறைக்கிறதுக்காக இமயமலை வரைக்கும் ட்ராவல் பண்ணி அதுக்கான ப்ரொமோஷனை ஏற்றி கொடுத்தாரு ரஜினிகாந்த். அந்தாந்தான் பார்த்தா படத்தினுடைய வசூல் அப்படிங்கிறது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இமயமலைக்கு போய் பாபாவை பார்த்துட்டு வந்தார், அது இங்கே போனார் இங்கே போனார், அதுக்கப்புறம் யோகி ஆதித்யநாத்தை பார்த்தாரு, துணை முதல்வர் கேசவ் பிரசாத் மௌரியா அப்படிங்கிற உத்தரப்பிரதேசத்தினுடைய துணை முதல்வரோட சேர்ந்து உட்காந்து ஜெயிலர் படமும் பார்த்தார். இப்படி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் எல்லாரையும் சந்தித்தது போக, அவர் சந்தித்த முக்கியமான ஒரு நபர் யாரு அப்படிங்கிறத தான் ரிப்போர்ட்டர் அப்படிங்கிற நாளிதழ் தோலை உரிச்சு தொங்க போட்டிருக்கு. அவர் யாரு அப்படின்னா, அவர் பேர் தான் ராஜா பையா. என்னப்பா அது, கேடி பில்லா கில்லாடி ரங்காங்கிற கதையா, ராஜா பையா அப்படிங்கிறியே, ராஜா பையாங்கிறவர் யாரு, அவரை ஏன் வந்து நம்முடைய ஜெயிலர் ரஜினிகாந்த் ஏன் போய் சந்திச்சிருக்காரு, ஜெயிலர் படத்துக்கும் ராஜா பையாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாத்தையும் ரஜினி ரசிகர்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்து காத்திருப்பீங்க. அந்த ராஜா பையாவினுடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னா, ரகுராஜ் பிரதாப் சிங், இதுதான் அவருடைய பெயர். ஜனதா ஜனசத்தா தலைவர் தளத்தினுடைய தலைவர், குந்தா தொகுதியினுடைய எம்எல்ஏ. இவர் எம்எல்ஏவா எப்படி ஆனார், அதுக்கு பிறகு உணவுத்துறை அமைச்சராக எப்படி ஆனார், உணவுத்துறை அமைச்சர் போஸ்டிங்லேருந்து எப்படி கலட்டி விடப்பட்டார், மாயாவதிக்கு எதிராக எப்படி சதி செய்தார், இப்போது முலாயம் சிங் யாதவனோட எப்படி நட்டு நட்புறவோடு இருக்கிறாரு, பா யோகி ஆதித்யநாத்லாம் இவருக்கு வந்து செல்லப்புள்ள அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் இவர் ஒரு பயங்கரமான ரவுடி அப்படிங்கிறாங்க. ரவுடியா, ஐயோ ரொம்ப பயங்கரமான ஆளாக பரவாயில்லையப்பா அப்படின்னு கேட்டால், உண்மையிலேயே அவர் வந்து அவருடைய போலீஸ் ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது ராஜா பையாவினுடைய ரெக்கார்ட்ஸ் அதி முக்கியமான ஒரு ரெக்கார்டாக இருக்குது உத்தரப்பிரதேசத்தில். ஏன் அப்படின்னா, அவரும் அவங்க அப்பாவும் சேர்ந்துக்கிட்டு ஒரு பெரிய அரண்மனை வச்சுருக்காங்களாம். அந்த அரண்மனைக்கு வரக்கூடிய மக்கள், சுத்துவத்தாரப்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே, இங்கே படிக்காத மக்கள் தானே அதிகம் வட மாநிலத்தில். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எல்லாரையும் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு பஞ்சாயத்து பண்ணுறது, காவல்துறையெல்லாம் கிடையாது நாங்கள் தான் பெரியாள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் என்ன இவங்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ணுறாங்க, இப்படிப்பட்ட பிரச்சனையே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, பிரச்சனைக்குரிய நபர்கள் எல்லாத்தையும் தன்னுடைய அரண்மனையில் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய தண்ணி ஏரியா இருக்குமா குளம், அதில் முதலைகள்லாம் வளர்ப்பாராம். அந்த முதலைகளுக்கு அந்த மனிதர்களை இரையாக்கிடுவார் அப்படிங்கிற மாதிரியான வதந்திகளும் பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு, ரைட்டா. இப்படி ராஜா பையாவை பார்த்து மிரளக்கூடிய நபர்கள், தன்னுடைய பகைவர்கள் யாராக இருந்தாலும் அவரை வித்தியாசமான முறையில் அவர் தண்டிப்பார் அப்படிங்கிறார். பெரிய ரவுடிப்பாவர், பார்த்து கவனமாக இருங்க அப்படின்னு. அங்கே போய் ராஜா பையான்னு சொன்னீங்கன்னா அவருடைய பேர் ரகுராஜ் பிரதாப் சிங் சொன்னால் தெரியாது, ராஜா பையா அப்படின்னு சொன்னால் தான் தெரியும். ஸோ அந்தளவுக்கு ஃபெமிலியரான ஒரு நபராக ரஜினிகாந்த் போய் சந்திச்சிருக்கார். சரி, இந்த ராஜா பையாவை பற்றி என்னப்பா, இந்த ஸ்டார்டிங் இயர் கில்லி படத்தில் இருக்கக்கூடிய மூணு கிளைமேக்ஸ் மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப், ஒன்று ரஜினி, இன்னொன்று ராஜா பையா, இன்னொன்று மாயாவதியெல்லாம் இழுத்துருக்கீங்களே, என்ன அது முக்கோணத்தில் வரக்கூடிய கிளைமேக்ஸாக இருக்குது, என்ன விஷயம், முலாயம் சிங் யாதவோட ஃப்ரெண்டுங்கிறீங்க, மாயாவதிக்கு எதிரிங்கிறீங்க, அப்போது ராஜா பையாவுடைய அரசியல் அப்படிங்கிறது எந்த இடத்துலருந்து தொடங்குது அப்படின்னு கேட்டால், ராஜா பையாவினுடைய அரசியல் அப்படிங்கிறது கல்யாண் சிங் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது தொடங்குது. அப்போது பாஜகவை எதிர்த்து இவர் பிரச்சாரம் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு. 1996 பிரச்சாரம் பண்ணிட்டு கடைசியில் என்ன பண்ணுறாருனா, இவரே தொகுதியிலையும் களமிறங்கி நான் வந்து உங்களுக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து மிரட்டல், அப்படி ஒரு ஒரு பெரிய ரவுடிங்கிறதுனால பயந்தே மக்கள் ஓட்டு போட்டாங்க 1996. அதற்கு பிறகு அவர் அந்த கல்யாண் சிங்கனுடைய அமைச்சரவையிலையும் அமைச்சரானாருங்கிறதுலாம் வேற கதை. இப்படி தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்தில், ஆனால் இவங்களுக்கு மாயாவதிக்கு அவர் ஆப்போசிட்டாக தான் ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சுருக்காருங்கிறாங்க. அதனால் மாயாவதியினுடைய பீரியடில் ஆள் கடத்தல் அப்படிங்கிற ஒரு வழக்கில் அவர் கைது செய்யப்படுறாரு.
ஆழ்கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டு பொட்டா அப்படிங்கிற சட்டம் பொடா தடைச்சட்டம் எப்படி அதை அறிமுகப்படுத்தினதே தமிழ்நாடு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். வைகோ கூட வந்து பொடா சட்டத்தில் வந்து கைது செய்யப்பட்டார். ஜெயலலிதா அவர்கள் வந்து அட்டகாசமாக ஒரு நடவடிக்கை எடுத்து வைகோ ஒதுக்கி உள்ளே போடுங்கன்னு சொன்னது. அப்படி ஒரு சட்டம் இருக்குது அப்படிங்கிறதே தமிழ்நாட்டில் தெரியாது. அதை முத முதல்ல அறிமுகப்படுத்தினதே தமிழ்நாடு தான். இப்படி இந்தியன் ஹிஸ்ட்ரியில் அதாவது அரசியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிம்பாங்க, அரசியலமைப்பு சட்டத்தை கரைத்து குடித்தவர்களில் கைது இருந்தவர் ஜெயலலிதா. அப்படிப்பட்டவங்க ஒரு சட்டத்தை வந்து கையில் எடுத்து அதை செயல்படுத்தி பார்த்தாங்க வைகோவை வச்சு. அது மாதிரி ராஜா பையாவை மாயாவதியினுடைய பீரியடில் பொடா அப்படிங்கிற சட்டத்தில் ஆழ்கடத்தல் வழக்கில் கைது செஞ்சு தூக்குனாங்க. அதுக்கு பிறகு முலாயம் சிங்கினுடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகு டோட்டலாக சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா, அந்த பொடா சட்டம் உடனே ஆஃப் அன் ஹவரில் வந்து அவரை ரகுராஜ் பிரதாப் சிங்கை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ராஜா பையா வாழ்க அப்படின்னு சத்தம் போட்டாங்க. அப்பா இவ்வளோ பெரிய ரவுடி வெளில வந்துட்டாருன்னு சொன்னோடனே முலாயம் சிங்க்கு ஒட்டுமொத்த பிரச்சனையை தீர்ந்தது அப்படிங்கிற கதையாக தான் இருந்தது. ஸோ இப்படி ரொம்ப ஃபெமிலியராக இருக்கக்கூடிய ஒரு நபர் ராஜா பையா. அப்படிப்பட்ட ஒரு நபர் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெரிய ஆள், அவரை போய் சந்திக்காமல் வரலாமா? அப்புறம் அவரை சந்திச்சதில் என்ன தப்பு இருக்குது ரஜினிகாந்த் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் ரவுடியோட உங்களுக்கு என்ன சாவகாசம், ரவுடியோட உங்களுக்கு என்ன சாவகாசம் அப்படிங்கிற கேள்வியை மக்கள் கேட்குறாங்க. சரி, அவர் ரவுடின்னு சொல்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு கேட்டால், இப்போ இவரை சிறையில் தூக்கி போட்டாங்கல்ல இந்த பொடா வழக்கில், அந்த பீரியடில் ஒரு காவல்துறை அதிகாரி ஆர்எஸ் பாண்டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் திடுத்துப்புன்னு ஆக்சிடென்ட் ஆகுறார், இறந்து போகிறார், மர்மமான மரணம்னு ஃபைல் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் ராஜா பையா தான் அப்படிங்கிற மாதிரியான தகவல் ஊர் ஊரம் பரவுது. ஆனால் நான் கிடையாது, அதுக்கு காரணம் நான் கிடையாது அப்படின்னு. எப்படி இப்போ ரஷ்ய அதிபர் புடின் வந்து வாக்னர் படையினுடைய சீஃபாக இருக்கக்கூடிய பிரிகோஜனை வந்து விமான விபத்தில் கொலை செஞ்சுட்டு அட்டாக் பண்ணி இது பண்ணிட்டு அந்த 10 பேர் முக்கியமான 10 நபர்களையும் பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு தூக்குனாரு ரஷ்ய அதிபர் புடின். ஆனால் கடைசியில் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு, வாக்னர் எனக்கு தெரியும், இஸ் அ குட் பர்சன், அவர் வந்து என்னால் மறக்க முடியாது, ரஷ்யாவுக்காக அவர் நிறையா வேலை பார்த்துருக்காரு. எப்படி மாஸ்கோவிலேருந்து டேரெக்டாக ரஷ்ய அதிபர் புட்டினையும் எதிர்த்து நடைய கட்டின ஒருத்தரை, அவரை எதிர்த்து பேசின ஒருத்தரை ரஷ்ய அதிபர் புட்டின் சும்மா விட்டுருவாரா? அது மாதிரி லாஸ்ட்டில் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எப்படி, ரஷ்யாவுக்கு அவர் ஏற்கனவே நிறையா நல்லது பண்ணியிருக்காரு, அவரை எங்களால் மறக்க முடியாது, அதே மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டாக ராஜா பையா ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருந்தார். எப்போது இந்த ஆர்எஸ் பாண்டே அவர்களுடைய மரணத்தின் போது அவர் உதிர்த்த வார்த்தைகளும் ரொம்ப முக்கியமானது, நல்ல மனுஷன் இறந்து போயிட்டாரு அப்படின்னு. இது ஒன்று. இன்னொரு பக்கம் 2013 ஒரு கிராம மக்களுக்கு இடையில் வந்து எடுக்கக்கூடிய பஞ்சாயத்தை அதை தீர்க்க போகிறாங்க. இதே ராஜா பையாவை கைது செய்து இன்னொரு டிஎஸ்பி, அவர் பேர் வந்து ஜியா உல்ஹக் அப்படிங்கிறது, இவங்க இவரும் வந்து அந்த கிராம மக்களுக்கு இடையில் அடிச்சுக்கிறாங்க. அந்த தீரன் அதிகாரம் ஒன்று படத்தில் வந்து வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கிராமத்துக்குள்ளே அந்த ஜீப்பு போகும். அந்த ஜீப்பு போகும்போது வந்து அந்த கிராம மக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த போலீஸ் அதிகாரிகள் எல்லாரையும் அட்டாக் பண்ணுவாங்க. அப்போது அந்த கிராமத்துலேருந்து அவங்களால வெளியிலேயே வர முடியாத ஒரு சூழல் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கையில் அப்புறம் கயரெல்லாம் கட்டி இந்த கட்டையெல்லாம் விட்டு அதுலேருந்து அந்த கிராம மக்கத்துலேருந்து தப்பிச்சு விடுறதுக்கே அந்த தீரன் அதிகாரம் ஒன்று படத்தில் வந்து கார்த்திக் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியான காட்சிகள்லாம் வச்சுருப்பாங்க, ரொம்ப அழகாக காட்சிப்படுத்திருப்பாங்க. ஒரு கிராம மக்கள் ஒட்டுமொத்தமாக ஒன்றா சேர்ந்தாங்கன்னா மக்கள் கூட்டம் தான் இங்கே பெருசு. அந்த இடத்துல வந்து அதிகாரம் ஒன்று அப்படிங்கிறது தான், அந்த அதிகாரம் ஒன்று அப்படிங்கிறதுல அந்த இடத்துல லத்தியை வச்சு நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் செய்யக்கூடிய அதிகாரம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கே தவிர வேற்று மாநிலத்தில் போய் சில விஷயங்கள் நம்மளால் செஞ்சிட முடியாது. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் டிஎஸ்பி ஜியா உல்ஹக் அப்படிங்கிறவர் 2 கிராமத்துக்கு இடையில் நடக்கக்கூடிய பஞ்சாயத்தில் அவரை கொலை செய்யப்படுறார். அதுக்கு காரணம் ராஜா பையா அப்படிங்கிறாங்க. இப்படி ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு நபரை அமைச்சர் பதவியில் வச்சிருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு காலி பண்ணி அவரை தூக்குறாங்க. இப்போ அவர் போஸ்டிங்கில் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நபர், ஒரு கிரிமினல் 420, அப்படிப்பட்ட ஒரு நபரை நடிகர் ரஜினிகாந்த் போய் சந்திக்கிறார்னா இவர் யாராக இருப்பார் அப்படிங்கிறத மக்கள் நீங்கள் முடிவு பண்ணுங்க, ரஜினிகாந்த் ரசிகர்கள் முடிவு பண்ணுங்க. சும்மா நம்ம வந்து நான் பாலாபிஷேகம் பண்ணுறேன், ரஜினிகாந்த் பாலாபிஷேகம் பண்ணுறேன், தியேட்டரில் போய் ரஜினிகாந்துக்கு விசில் அடிக்கிறேன், அதெல்லாம் பாட்ஷா பீரியடோடு முடிஞ்சு போச்சு, நானும் ரஜினி ரசிகர் தான், பின்னாடி திரும்பி கைதட்டும் போது வந்து ஆகா என் தலைவனுக்காக கைதட்டுறாங்கப்பா அப்படின்னு சொல்லி ரசித்த காலங்கள்லாம் இருக்குது சின்ன வயசில்.
ஆனால் அதுக்காக அதே குழந்தையாகவே இருந்துட முடியுமா? வளர்ச்சிங்கிறது இருக்கணும்ல, எப்படி பரிணாம வளர்ச்சி குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு தெரிஞ்சாங்களோ, அதுக்கப்புறம் டார்வின் அப்படிங்கிற ஒரு மனுஷனை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சூப்பரானம் அப்படிங்கிற ஒரு லைனில் வந்து டோட்டலாக வந்து புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகள் வரும்போது அதை வச்சு இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, குரங்குலேருந்து மனுஷன் வரல, இப்போ இயற்கையாகவே டைரெக்டாக மனுஷன் உருவானா அப்படிங்கிறத சயின்ஸ் வந்து இன்றைக்கி தேடி கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்குல்ல. அதே மாதிரி இயற்கையாகவே எல்லாம் உருவாகிற மாதிரி பரிணாம வளர்ச்சிங்கிறது கண்டிப்பாக தேவை மக்களுக்கு. அப்போது எது உண்மை அப்படிங்கிற தேடுதல் இருக்கணும். ரஜினிகாந்த் மேலே குருட்டுத்தனமான அபிப்பிராயமோ குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கையோ குருட்டுப்பணமான ஒரு அவரை பார்த்தாலே ஓகே குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய அளவுக்கு நம்ம இல்லை. அவர் அரசியல் அப்படிங்கிற விஷயத்தில் தெளிவாக இருக்கார். அப்போ அரசியலுக்குள்ளே போகிறாரு அப்படின்னா அவர் யார் அப்படிங்கிறத நம்ம தேடி கண்டுபிடிச்சி அவர் தப்பானவரா சரியானவரா அப்படிங்கிறத மக்கள்கிட்ட சொல்லி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வேலையை செய்கிறவருக்கு பேர் தான் செய்தியாளன். அப்போ அந்த கடமையை நம்ம செய்யணும் அப்படின்னா அதைத்தானே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க, கமெண்ட் பாக்ஸில் ரஜினி ரசிகர்கள்லாம் நாங்கள் யாருக்காக பேசுகிறோம் அப்படிங்கிறதே உங்களுக்கு புரியலைங்கும் போது, அதான் சொந்த ஊரில் இறைவாக்கினர்கள் மதிக்கப்படுவதில்லைன்னு பைபிளில் அழகான வார்த்தைகள் வந்து பதிவாயிருக்கும். பகவத்கீதையிலையும் வந்து நல்லவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், அது இயற்கையின் நியதி அப்படிம்பாங்க. ஒருத்தனுக்கு கடைசி பிறப்பு அப்படின்னா அவன் படக்கூடிய துன்பங்கள் அப்படிங்கிறது ஏராளமானதாக இருக்கும் அப்படின்னு. இப்படி குரான்லையும் சரி நபிகளும் வந்து ஏகப்பட்ட துன்பங்களை அனுபவித்து தான் ஒரு மக்களுக்கு நல்ல விஷயங்களை செய்கிறாங்க. அப்படி இங்கே ஒரு இறைவனுடைய தூதராக இருக்கட்டும், மக்களுக்கான தூதராக இருக்கட்டும், ஒவ்வொரு தூதரகத்திலையும் வேலை பார்க்கக்கூடிய நல்ல மனிதர்களாகட்டும் கெட்ட மனிதர்களாகட்டும், இது எல்லாத்தையுமே பிரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு மக்களுக்கு பகுத்தறிவு வந்துருச்சு அப்படின்னா அவங்கவுங்களே சிந்திச்சுக்க முடியும். அது வரைக்கும் நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. எனக்கு உங்களுக்கு முன்னாடி இந்த செய்தி எனக்கு தெரிஞ்சிருச்சு, அவ்வளோ உதாரணம் தவிர இங்கே ஒன்றுமே கிடையாது. எனக்கு முன்னாடி யாரோ ஒருத்தருக்கு அந்த செய்தி தெரிஞ்சிருக்குங்கிறதுனால தான் அது பேப்பரில் ரிலீஸ் ஆகுது. ஸோ மக்களுக்காக தான் செய்தியை கொண்டு வந்து சேர்க்குறோம். ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து தனிப்பட்ட எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் நமக்கு கிடையாது. அவருடைய படங்கள் நமக்கு பிடிக்கும், படங்களை ரசிக்கலாம். ஆனால் படங்களை தாண்டி அந்த படங்களுக்குள்ளே விழுந்து கடந்து அவரை வந்து தலைவன் சொல்லி தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு ரஜினிகாந்த் தகுதியான நபர் கிடையாது. காவிரி பஞ்சாயத்தில் வந்து பாரதி ராஜாவுக்கிட்ட போய் வந்துட்டு என்னைய கேட்காமல் எப்படி நீங்கள் போராட்டம் நடத்தலாம் அப்படின்னு கேட்டவர் ரஜினிகாந்த். பச்சை திருமலன் பாரதி ராஜா ஸ்ட்ரெயிட்டாக கேட்டார், உன்னைய கேட்டு நான் எதுக்கியா போராட்டம் பண்ண வரணும், இது ஏன் நாடு ஏன் மக்களுக்காக நான் போராட்டம் பண்ணுறேன்னு சொன்னவொன்னே தனியாக போய் உக்காந்து நானும் பண்ணுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு காவிரிக்காக பேசினவர். கர்நாடகக்காரங்க வந்து நீ கர்நாடகக்காரன் எதுக்கு காவிரிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னவொன்னே சத்தம் இல்லாமல் போனவர். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட்டில் அந்த மக்களுக்கு ஆதரவாக பேசாமல் போராட்டம் போராட்டம் பண்ண நாடு சுடுகாட மாறிடும் அப்படின்னு சொன்னவர். எப்படி என் மக்கள் என்னுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் அவங்களுடைய உரிமைக்காக அவங்க போராட்டம் பண்ணாங்கன்னா அதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவர் யார், யாரால் அனுப்பப்பட்ட தூதுவர் இவர்? ஸ்டெர்லைட் பஞ்சாயத்து நடக்கும்போது அதில் மக்கள் செத்தாங்க அப்படின்னா இவர் வந்து நிற்கிறாரு. இன்றைக்கி வட சென்னையில் ஃபுல்லாக ஃபேக்ட்ரிஸாக இருக்குது. ஒரு தடவை மணலி பக்கம் சுற்றி பார்த்துட்டு வாங்கலை, மூச்சு கூட விட முடியாது. அதே மூச்சு காற்று சுத்தமாகனா ஒரு சுவாசிக்கிறதுக்கு சுத்தமான காற்று இல்லாமல் வடசென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் இருக்காங்க. பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் சவுத் சைட்லேயும் நான் மத்திய சென்னையிலையும் இருக்காங்க. வடசென்னையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெரிய பெரிய தொழிலதிபர்களை காட்டுக்கு பார்ப்போம், சுத்தமான காற்று இருக்காது. அப்போது இங்கே சென்னை மட்டுமே இந்த பிரச்சனை, தூத்துக்குடியில் ஒரு பிரச்சனை, கன்னியாகுமரியில் ஒரு பிரச்சனை, காட்டுப்பாக்கம்னு சொல்லிட்டு ஒரு துறைமுகம் கொண்டு வர போகிறாங்க, அதான் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இவங்க இந்த ரஜினி மாதிரியான நபர்கள் எல்லாருமே அரசியல்வாதிகளாக தன்னை அடையாளப்படுத்திக்காமல் இவங்கள போய் பார்த்து இவங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு மக்கள்கிட்ட அடையாளப்படுத்தி ஒரு எலெக்ஷன் வரக்கூடிய நேரத்தில் மக்களுடைய இவருடைய அபிமானிகள்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரொம்ப பெரிய அளவில் கிடையாது. ஆனால் மக்கள் யோசிச்சு பார்க்கணும், என்னுடைய தலைவன் ஒருத்தரை போய் சந்தித்தான் அப்படின்னா நல்லவனாக இருப்பான்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? அப்படி கிடையாது. அவர் போய் சந்திக்கக்கூடிய நபர்கள் எவ்வளோ பெரிய கிரிமினல் குற்றவாளி அப்படிங்கிறத தோலுரித்து காட்டுவதற்காக மட்டும்தான் இந்த பதிவு, மற்றபடி எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது. இது விழிப்புணர்வுக்கான பதிவு, என் மக்களுக்கான பதிவு. ஏன் கேட்குறீங்களா? என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.